நம்ம தமிழ் மகள் சேனல்ல இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 500th சப்ஸ்கிரைபருக்காக ஒரு நிகழ்ச்சி கேக் வெட்டி கொண்டாடணும். அந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம தமிழ் மகள் சேனலில் நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. திரு தெம்மாங்கு ரமேஷ்டி அவர்கள் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறையாகவும் ஆலோசனையாகவும் சில தகவல்களை உங்கள் நம்மளோடு பகிர்ந்துவார்கள். வணக்கம். என்னை வந்து நான் நிறைய பேசணும்னு வரல, குறைச்சி பேசணும்னு வரல, அதிக கொஞ்சமாகவும் பேசணும்னு வரல, அதிகமாக பேசணும்னு வரல. ஏதோ தெரிஞ்சதை சாரை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை பேசுகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அதை வந்து நீங்களா பெரும்பாண்டமான நிகழ்ச்சியாக செய்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் 100வது நாள் வரும்பொழுது கண்டிப்பாக ஸ்பான்சர் நானே ஏற்று செய்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கு. 500 அதான் பேச தெரிஞ்சாலும் 9000 பேர் வரும்பொழுது ஒரு நிகழ்ச்சி, இசை கச்சேரியோட இந்த நிகழ்ச்சியை நான் செய்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதன் தலைமையில் சார் வந்து நமது கண்ணன் சார் வந்து அவர்கள் வந்து இயக்குனராக இருந்து நடத்துவாங்க தமிழ் மகள் சேனலில். அவரை பற்றி ஒரு சின்ன கருத்துக்களில் இப்போ எழுதப்பட்ட ஒரு வரிகளில் பாடல்களாக தொகுத்து இந்த வரியை இப்போ பாடுறேன். டியூனும் அதுக்கு இப்போ தான் போட்டிருக்கேன். அதாவது இப்போ பாடுறதான் டியூனே, ஆனால் இதுக்கு எப்படி இருக்குது, எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது, எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாது. இந்த நிமிஷத்துலேருந்து இருக்க டியூன் போட்டிருக்கேன். தலை மகளே வாழ்க, நம் தமிழ் மகளே வாழ்க, தலை மகளே வாழ்க, நம் தமிழ் மகளே வாழ்க, தடம் பார்த்து மனம் பார்த்து சிந்திக்க வைக்கும் தமிழ் மகளே வாழ்க, தடம் பார்த்து மனம் பார்த்து சிந்திக்க வைக்கும் தமிழ் மகளே வாழ்க, தலை மகளே வாழ்க, நம் தமிழ் மகளே வாழ்க, தலை மகளே வாழ்க, நம் தமிழ் மகளே வாழ்க. பல பேரை உருவாக்கும் தமிழ் மகளே வாழ்க, பல பேரை உருவாக்கும் தமிழ் மகளே வாழ்க, தமிழ் இலக்கணம் சொல்லி கொடுத்து தமிழ் கண்ணனே வாழ்க, நம் தமிழ் கண்ணனே வாழ்க, நம் தமிழ் புதல்வனே வாழ்க, வாழ்க 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 வாழ்க, தலைமகளே வாழ்க, நம் தமிழ் மகளே வாழ்க, நம் தமிழ் மகளே வாழ்க. நல்ல உள்ளம் கொண்ட நாளும் புகழ் கொண்ட கண்ணனே வாழ்க வாழ்க, நல்ல உள்ளம் கொண்ட நாளும் புகழ் கண்ட கண்ணனே வாழ்க வாழ்க, நம் தமிழ் சேனலும் வாழ்க, நம் தமிழ் சேனலும் வாழ்க, பேரும் புகழ் கொண்ட புதிதாய் உருவாக்கும் சேனலே வாழ்க வாழ்க, பேரு புகழ் கொண்ட புதிதாய் உருவாக்கும் சேனலே வாழ்க வாழ்க, சரித்திரம் படைத்த சாதனை செய்த நல்ல புதல்வனே வாழ்க, நல்ல புதல்வனே வாழ்க, குடை வள்ளலம் குணம் அறிந்த சாதிக்க படைத்தவனே வாழ்க வாழ்க, குடை வள்ளலம் குணம் அறிந்த சாதிக்க படைத்தவனே வாழ்க வாழ்க, தலை மகளே வாழ்க, தமிழ் மகளே மகள் வாழ்க, பாசத்தில் சிறந்தவன் சிந்திக்க நினைத்தவன் சிகரமே வாழ்க வாழ்க, பாசத்தில் சிறந்தவன் சிந்திக்க நினைத்தவன் சிகரமே வாழ்க வாழ்க, சிந்தனை செல்வன் செம்மொழி கற்றவன் சிகரமே வாழ்க வாழ்க, சிந்தனை செல்வன் செம்மொழி கற்றவன் சிகரத்தை தொடுபவன் வாழ்க வாழ்க, ஞானத்தில் மகுடமாய் ஞானத்தில் மகுடமாய் தாய்க்கு பிள்ளையாய் மதிப்பில் ஊட்டியவன் வாழ்க வாழ்க, ஞானத்தில் மகுடமாய் தாய்க்கு பிள்ளையாய் மதிப்பில் ஊட்டியவன் வாழ்க வாழ்க, கற்றது கையளவு கற்காத உலகளவு, கற்றது கையளவு கற்காத உலகளவு, சொல்லி கொடுத்தவன் கண்ணனே வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழ் மகளே வாழ்க, நம் தமிழ் மகளே வாழ்க, தமிழ் மகளே வாழ்க, தமிழ் மகளே சேனலே வளர்க, தமிழ் மகள் சேனலே வளர்க, தமிழ் மகள் சேனலே வளர்க. இப்படி சாரை வரணிச்சு ஒரு சிறிய அளவில் சிந்திக்க வச்சு எனக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து ஏற்பாடு செய்து பேச நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நிறைய டைம் எடுத்துக்கலாம், எடுத்தாலும் கொஞ்சம் நேரம் தான் பேசிக்க முடியும். இவங்களுடைய சாதனைகள் நிறையா இருக்குது, நிறைய பேரை உருவாக்கியிருக்காங்க.
நிறைய பேரை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. நாங்களாம் ஒரு குக்கிராமத்தில் திம்மாங்கி ரமேஷ்னா யாருன்னு தெரியாது, தெரியாமல் இருந்த காலத்தில் இன்றைக்கி கண்ணன் சார் வந்து நமது சேனல் தமிழ் மகள் சேனலில் வெளியில் கொண்டிருக்காங்க. திம்மாங்கி ரமேஷ் நாட்டுப்புற பாடகர்னா என்ன தெரியாது, ஆனால் என் பேர் மட்டும் ரீச் ஆகியிருந்தது. அப்படி ஒரு தெரியாமல் இருந்த சேனலில், தெரியாமல் இருந்த காலத்தில் இன்றைக்கி யூடியூப் வழியமாக தமிழ் மகள் சேனல் வழியாக நம்ம சார் வந்து சில பாடல்களை உருவாக்கி நீங்கள் பாடுங்க சார், அப்போ தான் தெரியும், தெரிஞ்சாதான் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பாப்புலர் ஆகலாம் அப்படின்னு போகும்பொழுது இன்றைக்கி இந்த தமிழ் மகள் சேனல் மஞ்சக்கொடி ஜெயலட்சுமி, மஞ்சக்கொடி வெற்றிச்செல்வி, பெண்ணரசு நமது குடவாசல் பெண்ணரசி, நமது மணிகண்டன் குடவாசல் மணிகண்டன், இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சேனலில் தம்பி பேர் என்னப்பா அருள் பாண்டியன், அருள் பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு இந்த சேனலை வளர்த்து ஒரு பெரிய அளவில் கொண்டாந்துருக்கேன்னா அதுக்கு வந்து தமிழ் மகள் சேனல்கள் வளரணும். தமிழ் மகள் சேனல் நிறைய வந்து சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய புதுசு புதுசாக. நேற்று கூட சார் வந்து தையல் கலைஞர்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவங்க கேமரா ஷூட் பண்ணி எடுத்தாங்க, ஆனால் அவங்க கற்றுறது வந்து பெரிய விஷயமாக செய்யலை, அதாவது அவங்களுக்கு தெரியல. ஆனால் அது கேமரா பிடிச்சி நாமளும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் தெரியாதவங்க உலகத்தில் எத்தனை குக்கிராமங்களில் தெரியாமல் இருக்கவங்க மக்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்க வந்து இந்த யூடியூப் வழியாக நமக்கு வந்து சேனல் மூலமாக தமிழ்நாடு சேனல் வழியாக நல்லா ஒளிபரப்பாக்கி கற்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இந்த நிகழ்ச்சியை கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு நாங்கள் வந்து எங்கே கூப்பிட்டு எங்கே வந்து பாட சொன்னாலும் சரி, எப்படி பண்ணு எப்படி நடிக்க சொன்னாலும் சரி, நாங்கள் நடிகர் தான், பாடல் ஆசிரியர் தான், பாட தெரிஞ்சவங்க எதோ தெரிஞ்ச அளவுக்கு நடிப்போம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை தமிழ்நாடு அரசு அரசு நிகழ்ச்சிகள் எல்லாமே நாங்கள் வந்து வீதி நாடகம்லாம் கலைஞர்களாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து பொது மேடைகளையும் பண்ணிகிட்ருக்கோம், பொது நிகழ்ச்சிகளும் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ தெம்பாங்க ரமேஷ்னா யார், மஞ்சக்கொடி ஜெயலட்சுமி யார், வெற்றிச்செல்வி யார், அப்படி புதைந்து கடந்த கடந்த கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், பாடகி, பெண்ணரசி யார், அப்படிலாம் கொண்டது அறிமுகப்படுத்துனது நம்ம தமிழ் சேனல். அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறீர்கள். வாழ்நாள் பூரா உயிர்கள் இருக்க உயிர் மூச்சு இருக்கிற வரையும் தமிழ் சேனலை மறக்க மாட்டோம், தமிழ் மகள் சேனலை, தமிழ் மகள் சேனலை நாங்கள் மறக்க மாட்டோம். இதை மேலும் மேலும் வளரணும், மேலும் மேலும் வந்து எத்தனையோ கலைஞர்கள் வந்து புதஞ்சு கிடக்குறாங்க, தெரியாமல் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு வரணும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆக்கம் வைக்கணும். இதை எத்தனை பேர் இன்றைக்கி இந்த இடத்துல ரமேஷே இல்லை, தெம்மாங்க ரமேஷே இல்லையா அப்படின்னா அடுத்த ரமேஷை உருவாக்கிக்கணும், என்ன அப்படி தானே சார், அடுத்த ரமேஷை உருவாக்கிக்கணும். ரமேஷ் மாதிரியே பல பேர் கலைஞர்கள் இருக்கலாம், அதனால் வந்து பல்வேறு இன்னல்கள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு ஏன் நாங்கள் நிறைய சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சாதிக்கப்படைத்தவர்களை தான் வந்து வெளிப்படுத்தி வருவாங்க, சாதிக்க தெரிஞ்சவங்க தான். அதை வந்து எப்படி வரணும், என்ன எந்த மாதிரி வரணும், எப்படி நம்மளாம் வந்து மக்கள் மத்தியில் போகணும் அப்படிலாம் தெரியாத இருந்து ஒரு நிலைப்பாடு தெரியாமல் ஒரு ஏன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற பக்கத்து வீட்டில் நடக்கிற விஷயங்கள் பக்கத்தில் தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு சேனல் மூலமாக நம்ம இங்கே வந்து ஒருங்கிணைச்சு அனைவருமே ஒரு ஒன்று கூடி முடிவெடுத்து செயல்படுறது தான் நம்ம வந்து வாழ்க்கைக்கும் சரி, நம்மளுடைய வழிகாட்டு தடங்களும் சரி, ஒற்றுமையாக இருந்தால் தான் செயல்படுத்தி கொண்டு போக முடியும். அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொண்டு நம்ம தமிழ் மகள் சேனல் வளர்க்க வளர்க்கன்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ் மகள் சேனலுக்கும் இந்த மக்களுக்கு மத்தியில் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நன்றியை தெரிவித்துக்கொண்டு முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.